அப்பா, இனி நான் பார்த்துக்கிறேன், நீங்க கம்முன்னு இருங்க. முதல்வரை ஓரம் கட்டிவிட்டு உதயநிதி செய்ய போகும் காரியம். தமிழகத்தில் தற்போது திமுக ஆட்சி, முதல்வர் பொறுப்பில் மு.க. ஸ்டாலின் பதவி வகித்து வருகிறார். இருப்பினும் தற்பொழுது எந்த கட்சி சார்ந்த முக்கிய நிகழ்வுகளுக்கு முதல்வர் அதிகமாக செல்வதில்லை என்றும், முதல்வர் செல்ல வேண்டிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அவரது மகனான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்று வருகிறார் எனவும், முதல்வர் தலைமை ஏற்க வேண்டியவற்றிற்கு அமைச்சர் உதயநிதி தலைமை தாங்கி வருகிறார் எனவும் அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமைச்சர் உதயநிதியை வைத்தே அவரின் தலைமையிலேயே 2024 தேர்தலை எதிர்கொள்ள முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டு அதற்கான நகர்வுகளை மேற்கொண்டார். அதாவது, சேலத்தில் நடைபெற இருக்கும் இளைஞரணி மாநாட்டிற்கான கள வேலைகள் அனைத்தையும் உதயநிதி ஸ்டாலின் தனது இளைஞரணியை வைத்து செய்து வருகிறார். இந்த நிலையில் மற்றொரு திமுக உட்கட்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வரின் அரசு நிகழ்வுகளுக்கு தலைமை ஏற்கும் அதே சமயத்தில் முதல்வர் ஸ்டாலின் சென்னையை விட்டு வெளியே செல்வது இல்லை என்றும், அதிலும் குறிப்பாக அறிவாலயத்திற்கு கூட அவர் வருவதில்லை, அரசியலின் முக்கிய முடிவுகளையும் கட்சிக்கு தேவையான முக்கிய முடிவுகளையும் உதயநிதி ஸ்டாலினே மேற்கொள்கிறார் என்றும், கட்சிக்குள் ஏற்படும் பஞ்சாயத்துகளுக்கும் முதல்வர் உதயநிதியே அனுப்பி வைக்கிறார் என ஏற்கனவே அறிவாலய வட்டாரங்கள் கூறி வந்த நிலையில், அறிவாலயத்திற்கு செல்லாத முதல்வர் இனி அதற்கும் உதயநிதியை அனுப்பி வைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. அதோடு கட்சி விவகாரங்கள் அனைத்தையும் பார்த்துக்கொள் என முதல்வர் தன் மகன் உதயநிதி ஸ்டாலினிடம் கூறியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இப்படி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அனைத்திற்கும் தயார்படுத்துகிறார் முதல்வர். இதற்கான காரணம், அமைச்சர் உதயநிதியை கட்சியின் செயல் தலைவராக்கவும் திமுக முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. இதற்கு முன்னதாக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது கட்சியின் செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் தான் இருந்தார். அதற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் இறந்தவுடன் தலைவர் பொறுப்பிற்கு அவரது மகன் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றார். இதேபோன்று தற்பொழுதும் தமிழக முதல்வரால் பெரும்பான்மையான பகுதிகளுக்கு செல்ல முடியாத காரணத்தினாலும், அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டும் அவரது மகனான அமைச்சர் உதயநிதியை அனைத்திற்கும் தயார்படுத்துவதோடு கட்சியின் செயல் தலைவராக நியமிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளது. இது மட்டுமல்லாமல், முதல்வர் ஸ்டாலின் தனது தலைவர் பதவியை துறக்க முடிவு செய்திருப்பதாகவும், அதற்காகத்தான் தற்பொழுது உதயநிதியை முதல்வர் பொறுப்பிற்கு தயார் செய்கிறாரா என்ற கிசுகிசு பேச்சுகளும் அறிவாலய வட்டாரத்தில் நிலவுவதாக விமர்சனங்களும் எழுந்துள்ளது. இருப்பினும் தற்போது உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை பற்றி பேசி தனது பதவிக்கும் தனது கட்சிக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனை சரி செய்வதற்காகவே சனாதனத்தை பற்றி தான் ஒன்றும் பேசாதது போன்ற பாவனையை தற்போது பத்திரிகையாளர்கள் மத்தியில் உதயநிதி காட்டி வருகிறார் என்றும் பேச்சுக்கள் நிலவுகிறது. ஆனால் இந்த பேச்சு சாமானியத்தில் முடிவு பெறாது என்றும், உதயநிதி இந்த பேச்சுக்காகவே நிச்சயமாக நீதிமன்றங்களின் படியேறுவார் என்றும் கூறப்படுகிறது. பார்க்கலாம், இனிவரும் வாரங்களில் அடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கும். உதயநிதி தலைவராக பொறுப்பேற்கிறாரா அல்லது செயல் தலைவராக பொறுப்பேற்கிறாரா, எந்த அறிவிப்பு வெளியாகும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.